ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு கேப்டன் அப்புறம் செயலர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கப்பலில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லோரும் நினச்சிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் முழுக்க வந்துட்டு இந்த மெரைன் ஸ்டடீஸ் மட்டும் தான் படிச்சிருக்கணும், அது படிச்சிருந்தால் தான் கப்பலில் வந்துட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நினச்சிட்ருக்காங்க. பட் அது வந்துட்டு அப்படி இல்லை. அதை தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க, மற்ற கோர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பலில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலில் இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கப்பல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை வந்துட்டு நம்ம மூணு டைப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நேவியில் பயன்படக்கூடிய அந்த கப்பல், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த கப்பல், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூய்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசஞ்சர் ஷிப்பு சொகுசு கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூய்ஷிப். ஸோ இப்படி கப்பலை மூணு வகையாக பிரிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவதாக சொன்னோம் இல்லையா, க்ரூய்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசு கப்பலில், அந்த சொகுசு கப்பலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது கப்பலுக்கு உள்ளேயே. ஸோ கப்பல் சார்ந்த வேலைகள் தெரியும், ஹார்பரில் வேலைகள் அப்புறம் வந்துட்டு நேவியில் வேலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பட் அந்த கப்பலுக்கு உள்ள அந்த சொகுசு கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வந்துட்டு அப்படியே நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் சேல்ஸ் ஜாப், பியூட்டி ஃபிட்னஸ் ஜாப், கெசினோ அப்படின்னு ஒன்று இருக்கும், கெசினோ ஜாப், டெக் டிபார்ட்மெண்ட் ஜாப், செக்யூரிட்டி ஜாப், மெடிக்கல் ரிலேட்டடு ஜாப், என்ஜின் டிபார்ட்மெண்ட்டு ஜாப், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஜாப்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஜாப்ஸ். சொகுசு கப்பல் அப்படின்னாலே என்டர்டைன்மெண்ட் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குரீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஜாப், கப்பல் சம்மந்தப்பட்ட மற்ற வேலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில்மேன் ஹோஸ்ட்டு ப்ரோக்ராம் ஜாப், சைல்டு கேர் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் கலினரி ஜாப்ஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜ் ஜாப்ஸ், ஹவுஸ் கீப்பிங் ஜாப்ஸ், ஷிப்போர்டு ஹியூமன் ரிசோர்ஸ் ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ், இன்வென்டரி ஜாப்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், ஆஃபீஸ் ஜாப்ஸ், ஃபோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில், ரீட்டைல் சேல் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோர் எக்ஸ்கர்ஷன் ஜாப்ஸ், லெக்சரர் இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸ் இந்த ஜாப் இருக்குது, ஆன்போர்டு இன்ஸ்ட்ரக்டர் ஜாப்ஸ், கிளர்கி ரிலீஜியஸ் சர்வீசஸ் ஜாப், லேண்ட் பேஸ்டு ஜாபு. இதை தவிர்த்து நிறைய ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொகுசு கப்பல் அந்த க்ரூய்ஷிப்பில் வந்துட்டு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபிட்னஸ் சம்மந்தமாக படிச்சிருக்கலாம், ஒரு பியூட்டி ஸ்பா அப்படிங்கும்போது. ஸோ அந்த பியூட்டிஷியன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு சைல்டு கேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போது சைல்டு கேர் அந்த ஸ்டடீஸ் படித்து தான் இந்த இதில் வேலை இருக்குது. ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ஸோ அந்த மாதிரியான ஸ்டடீஸ், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப்பு, ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தீங்க. ஸோ இந்த இதை பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த க்ரூய்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொகுசு கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாயேஜ், அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியில் அதில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த சொகுசு கப்பலில் நிறைய வசதிகள் வந்துட்டு அதில் பயணிக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இதில் இவ்வளோ ஜாப்
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கப்பல் வேலைகளில் அதுவும் சொகுசு கப்பலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி அந்த சேலரி பேக்கேஜஸ் நம்ம வந்துட்டு சொல்லவே வேண்டாம். நம்ம அளவுக்கு அதிகமாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சேலரி அப்படிங்கிறது கிடைக்காத மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ கட்டாயமாக கப்பலில் வேலை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மரைன் இன்ஜினியரிங் அதை டிப்ளமாவாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அது முடிச்சிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விட்டுட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு இந்த க்ரூஸ்ஷிப் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற கனவை வந்துட்டு நீங்கள் சாத்தியமாக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல் சம்மந்தப்பட்ட வேலைகள், இந்த முக்கியமாக க்ரூஸ்ஷிப் ஷிப்பில் இருக்கக்கூடிய இதர வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஜாப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இல்லை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுடைய சஜஷன்ஸை வந்துட்டு கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.